வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் சேத்துமான். இந்த படம் போன வருஷமே ஃபிலிம் ஃபெஸ்டிவலெலாம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்களை வாங்கின படம். ஆனால் போன வருஷம் இந்த படம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனதும் சரி, இப்போ இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் சரி, அது நிறைய பேர் கவனிக்கவே இல்லை. ஏன் அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்மளுக்கு அதை பற்றி என்ன கவலை, நம்ம இந்த படத்துடைய விமர்சனத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன படம், அதனால் ஒரு சின்ன விமர்சனம். சேத்துமான் மேற்கு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. அங்கே ஜாதிய ஏற்ற தாழ்வு தீண்டாமையெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே இருக்குது. அந்த இடத்துல வெள்ளையன் அப்படிங்கிற ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சேத்துமான் கறி, அதாவது பன்றி கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. இதனால் என்ன ஆச்சு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சேத்துமான். கதை கேட்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவங்க சொல்ல வர விஷயமும் அதோடைய தாக்கமும் ரொம்ப ரொம்ப அதிகம். தீண்டாமை ஏற்றத்தாழ்வுலாம் உணவுலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. பூச்சி அப்பனா வர மாணிக்கம் நிஜத்தில் ஒரு தெருக்கூத்து கலைஞர். ஆனால் கேமரா நடிப்புக்கு அவர் புதுசுங்கிறது நிறைய காட்சிகளை தெரியுது. பட் அவரோட இன்னசென்ஸ் அவரை காப்பாற்றிடுது. அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வந்துருது. அவருடைய பேரனாக நடிச்சிருக்க அஸ்வின் சிவாவும் நடிப்புக்கு புதுசு தான். ஆனாலும் அவர் தன்னுடைய நடிப்பு மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இந்த தாத்தா பேரன் நடுவில் இருக்க அந்த பாண்டிங் காட்சிகள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெள்ளையனா வர பிரசன்னா பாலச்சந்திரனும் அவரோட ஒய்ஃபாக வர விஜயலட்சுமியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக விஜயலட்சுமி அவங்களோட அந்த கேரக்டர் போர்ட்ரேயிலும் டயலாக் டெலிவரியும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் தட்டி கேட்கணும்னு சொல்கிற அருள்குமார் கேரக்டர், பங்காளி கேரக்டராக வந்து சண்டை போட்டே இருக்கிறவரும் எல்லாருமே எஃபெக்டிவாக இருக்காங்க. பிரதீப் காளிராஜோடைய சினிமோகிராஃபி, பிந்து மாலினியோடைய பின்னணி இசை, ஆந்தனி ரூபன்ஸோடைய சவுண்ட் டிசைன் எல்லாம் சேர்ந்து இந்த கதை நடக்கிற சூழலை இம்மர்சிவாக ஃபீல் பண்ண வைக்குது. இந்த படத்தில் நிறைய வசனங்களோட அமைதி நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பின்னணி இசையாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படமாகவே ஒரு காம்னஸ் இருக்குது. இதில் வெளிப்படையாக ஒரு அரசியலை பேசினாலும் கூட ஒரு சமூகமாக பலர் இன்னும் எப்படி மாறாமல் இருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட் ஆன காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான கதை. ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு விஷயமும் கான்ட்ராஸ்டாக களத்தில் வேற ஒரு விஷயமும் எப்படி நடக்குது. ஒரு சாதாரண அடிப்படை விஷயத்து கூட ஒரு பிரிவு மக்கள் மட்டும் எப்படி இன்னும் போராட வேண்டியிருக்கு. ஆம்பளை பொம்பளையில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எப்படி எல்லாருமே ஜாதி வரி பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் புரிய வச்சிருக்காரு இயக்குனர் தமிழ். படம் முழுக்க நிறைய வசனங்கள், இந்த பங்காளிகளுக்குள்ள சண்டை நடக்கிற விதம், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு முன்னாடி அந்த பன்னிக்கறி சமைக்கிறதுக்கான டீட்டெயிலிங்னு இந்த படத்துடைய ப்ளஸ்ஸாக இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்துக்கலாம். அந்த டவுன் சைடு, வாழ்வியலை காமிக்கிற காட்சிகள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகப்படியாகவும் ரெப்படேட்டிவாகவும் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் டாக்குட்ராமா ஃபீலை நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்வியஸான எண்டிங் நோக்கி தான் அந்த கதை நகருதுங்கிறதுனால இந்த காட்சிகள்லாம் ரொம்ப லென்த்தியாகவே ஃபீல் ஆகுது. அப்புறம் தன்னுடைய பேரை மேலே ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுற அந்த தாத்தா கேரக்டர், பிரச்சனை ஆரம்பமாக போகுது, ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுதுங்கிறத சென்ஸ் பண்ண உடனேயே ஏன் அந்த இடத்த விட்டு போகலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கன்வின்சிங்காக சொல்லப்படலை. மொத்தத்தில் இந்த சேத்துமான் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னாலும் கூட ஒரு பியூர் சினிமா ரசிகர்களை எய்ம் பண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றவங்க ஸ்டே அவுட். படத்துடைய வயலன்ஸ் அனிமல் குரூயல்ட்டி காட்சிகளுக்காக ஏ சர்டிஃபிகேட் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. சோனியில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். தாத்தா, ஏன் தாத்தா நாம மட்டும் ஊரை விட்டு தூரமாக இருக்கோம்?